அந்திம காலத்துல பகவான ஸ்மரிச்சுண்டே இந்த சரீரத்தை விடணும்ன்ற ஒரு விஷயத்தை இங்க காட்டுறான். The purpose of the entire life நம்ம இந்தியால அதை நல்லா புரிஞ்சிக்கலாம். ஏன்னா இந்த கண்டினியூஸ் எவாலுவேஷன்லாம் கிடையாது. 12 வருஷம் படிச்சிருக்கல என்ன ப்ரூஃப்னா 3 மணி நேரம் ப்ரூஃப். 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் தான் ப்ரூஃப். அதுல என்ன மார்க் வந்து எல்லாம் பண்ண 10th கிளாஸ் வரைக்கும் அங்க ஓடினா இங்க ஓடினா தலைகீழ்னா எல்லாம் இருந்துட்டு போட்டோம். 12th கிளாஸ்ல 100க்கு 100 வாங்கிருதுனா டப்புன்னு கடச்சிருமே அதுக்கு ஃபியூச்சர். அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபைனல் எக்ஸாம் எப்போன்னா ஃபைனல் மொமெண்ட்ல எக்ஸாம். என்ன எக்ஸாம் அப்படின்னா நம்ம வாயை திறந்து அம்மா அப்பான்னு கிளம்புறோமா ஐயோன்னு கிளம்புறோமா நாராயணான்னு கிளம்புறோமா அப்படிங்கிறதான் எக்ஸாமா. இங்க பகவான் சொல்றான் அந்திம காலத்துல பகவானை எண்ணி பிராணனை விட வேண்டியது சொல்றானோ. அப்புறம் அந்த ஆச்சாரிய புருஷெல்லாம் பார்த்தா இது பாவம் தான் கோமாகியமால போயிடுத்துனா எங்கேருந்து பகவானை நினைக்கும். அதனால அவ ஒண்ணு பண்ணிட்டா நீ வாழ்க்கையில முடிஞ்ச போதெல்லாம் நாராயணா கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லியிருந்தேனா அகம்ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தினும் பகவான் உன்னை ஸ்மரிப்பார் எதஸ்தத் விஷயா மதி அப்படின்னு பாகவத தர்மம் ஒரு படி கீழே இறங்கி சொல்லிடுத்து அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சுடு. அப்போனால சொல்ல முடியலன்னா கூட அப்பாவா இருக்கக்கூடிய பகவான் உன்னை ஸ்மரிச்சுண்டு அப்படியே தூக்கின் போயிடுவான்ட்டார். அதனால இங்க பகவான் சொல்றான் முடிஞ்ச வரைக்கும் அந்திம காலத்துல ஒண்ணு நீ ஸ்மரணம் பண்ணு இல்லைன்னா வாழ்க்கை எப்படி வாழணும்னா பகவான் உன்னை ஸ்மரிக்கணும். என் குழந்தை கிளம்ப போறான் என்கிட்ட வரணும் நான் தான் போய் கூட்டின்னு வரணும்னு அவன் நினைக்கணுமா. அதை மறக்காதன்ற ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் த எண்ட் இன் த மைண்டுன்னு சொல்லுவான். அதனால நம்ம கடைசியா எப்படி போறோம்னு பார்க்கணும். கபீர்தாசர் சொல்ற ஜபஹமு பைதாகுவே ஹம் ரோயே ஜகுஹசே சுத்தி இருக்கிறவங்க கிளாஸ் தட்டி ஒண்டர்ஃபுல் சார் எல்லாம் சொன்னா இந்த குழந்தைக்கு வீல்னு இன்னும் அழகு என்ன அழகுத பார்த்து இதெல்லாம் சிரிக்கிறது பாரு அப்படின்னு. ஆனா அவர் சொல்றாரு நான் பிறக்கும் பொழுது நான் அழுதேன் உலகம் சிரிச்சுது கிளம்பும் பொழுது எப்படி இருக்கணும்னா நான் சிரிச்சுட்டு கிளம்பணும் உலகமே அழகுன்றார். அந்த மாதிரி ஒரு பக்தனுக்கு பகவான் அடைய போறோன்ற ஆர்வம் கிளம்பும் போது சிரிச்சுட்டே போவான். அதனால பகவான் இங்க ரொம்ப அழகா அக்ஷர பிரம்ம யோகத்துல முக்கியமா சொல்ற விஷயம் என்னன்னா அந்திம காலத்துல பகவான் நினைச்சிட்டு பிராணனை விட வேண்டியது.